சுனபா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் சொல்றாங்க. அது என்ன அது சுனபா யோகம் அப்படின்னா, இந்துவுக்கு இரண்டாம் வீட்டில் இனியகோல் இருந்த காலே முந்திய சுனப யோகம், இதன் பலன் மொழியுங்காலை சந்ததம் தனங்கள் சேர்ப்பான் சாமானிய புத்தி உள்ளான் சுந்தர புவிகளெங்கும் துதிக்கவே கீர்த்தி மலரும் அப்படின்றான். அப்படின்னா இந்துவுக்கு இரண்டாம் வீட்டில், சந்திரனுக்கு இரண்டாவது வீட்டில் இனியகோல் இருந்த காலை, இனியகோல் அப்படின்னா என்னன்னா, இப்போ சனி கூட இருக்கலாம் சந்திரனுக்கு இரண்டாவது வீட்டில், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சந்திரனுக்கு இரண்டாவது வீட்டில் சனி நிற்கலாம், அதுவும் வந்து சுனபா யோகத்தில் வந்துடும். ஏன் அப்படி? ஆனால் அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி அவர். ஸோ இனியகோல் இருந்த காலை அப்படிங்கிறது இயற்கை பாவகிரகங்கள் தான் இருக்கணுங்கிறது இல்லை, பாவகிரகங்கள் இருந்தாலும் அது வந்து லக்ன சுபராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அப்போது சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல மோஸ்ட்லி ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது வந்து சுனபா யோகத்துக்குள்ளே வந்துடும். சரி, இது என்ன செய்யும்? இனியகோள் இருந்த காலே முந்திய சுனப யோகம், இதன் பலன் மொழியுங்காலை. இதுக்கு பலன் சொல்கிறப்ப சந்ததம் தனங்கள் சேர்ப்பான், நிறைய பணக்காரனாக இருப்பான், நிறைய பொருளாதாரம் சேரும், சொத்து சோகம் சேரும், சந்ததம் தனங்கள் சேர்ப்பான் சாமானிய புத்தி உள்ளான், யாரையும் கன்னிங்காக வச்சு பழி வாங்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் இல்லாத ஒருத்தராக இருப்பார். சுந்தர புவிகள் எங்கும் துதிக்கவே கீர்த்தி மலரும் அப்படின்னு, அழகான இந்த பூமியில் துதிக்கவே கீர்த்தி மலரும் அப்படின்னா பெருமையும் புகழும் வரும். இதில் பாருங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, அதான் தமிழ் கவி பேச்சு எடுத்திருக்கான் பாருங்க, சுந்தர புவிகள் எங்கும் அழகான இந்த புவியில் அப்படின்றான். என்ன காரணத்தினால? இவன் மனசில் அழுக்காறு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது? இந்த சுனப யோகம் இருக்குது பாருங்க, அவங்க மனசில் அழுக்காறு, அவா இன்னா சொல் இன்னான் வெகுழி இன்னான்கு மின்றின்னு சொல்கிறாங்கல்ல வள்ளுவத்தில், அது மாதிரி இந்த மனசில் கருப்பு இருக்காது, மனதினுள் கருப்பு வைத்து அந்த கருப்பு இருக்காது. அப்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரி நமக்கு உலகம் சந்தோஷமாக தெரியும். நம்ம ரொம்ப துக்கமாக இருந்தோம்னு இங்கே என்னத்தை பண்ணி என்ன செய்கிறது அம்பிட்டுப்போ, இல்லை இந்த மோசமான உலகத்தில் நான் எப்பட்டு கஷ்டப்படுறேன் தெரியுமா, இப்படி ஆரம்பிப்பாங்க. உலகம் மோசம்னு சொல்கிற எல்லாரையும் பாருங்கள், நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. அதை சுந்தர புவிகள் எங்கும் அப்படின்னால அழகான இந்த புவியில் அப்படின்னா இவன் மனசளவில் சுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மனோகாரகன் சார் சந்திரேன். அப்போ சந்திரனுக்கு ரெண்டாவது வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது சுனபா யோகம் என்று அழைக்கப்படும். சரி, இந்த சுனபா யோகம் எப்போ பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, அது பலன் கொடுக்கறதுங்கிறது வந்து எல்லா சந்திராதி யோகங்களும் சந்திர தசையில் பலன் கொடுக்கும். சரி, சந்திர தசை தான் வரணுமா அப்படின்னா வேண்டியதில்லை. இப்போ அஞ்சாம் இடத்ததிபதி வந்து சுனபா யோகத்தை உருவாக்குறார், அல்லது ஒன்பதாம் இடத்ததிபதி சுனபா யோகத்தை உருவாக்குறார், அல்லது லக்னாதிபதி சுனபா யோகத்தை உருவாக்குறார். சுனபா யோகத்தை எப்படி உருவாக்குறார்? சந்திரனுக்கு ரெண்டாவது வீட்டில் இந்த கிரகங்கள்லாம் போனால் போதும், திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 அதிபதிகள், கேந்திராதிபதிகள்னு சொல்லக்கூடிய 1, 4, 70 அதிபதிகள், லக்னாதிபதி, இவங்க வந்து அந்த சந்திரனுக்கு ரெண்டாவது வீட்டில் இருந்தால் சுனபா யோகத்தை உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்குனா இந்த பலன் எப்போ கொடுக்கும் தெரியுங்களா? இப்போ உங்கள் மனசில் ஒரு தோற்றம் இருக்கும், எப்படி சந்திர திசை நடந்தால் அல்லது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவனுடைய திசை நடந்தால் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுவீங்க. ஆனால் இதை இன்னொரு விதமாக எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் தெரியுங்களா? சந்திரனுக்கு ரெண்டாவது வீட்டில் கிரகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் எடுத்துக்கிட்டா, திரிகோணாதிபதி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி சொல்கிறதுங்கிறத விட இதை வந்து நான் எடுத்துக்காட்டு போட்டு சொல்கிறேன், அந்த நான் எடுத்துக்காட்டுங்கிறேன், சார்ட்டை காமிச்சு சொன்னேன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சார்ட் எங்கே இருக்கு? அவசரத்துக்கு கையை விட்டா அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னு வாங்க, அது கரெக்டாக தெரியல. சரி, இதுதான் அந்த சார்ட். இந்த பக்கத்தில் விளம்பரம் போட்டு வச்சிருக்கேன்ல, அது வந்து நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறக்கா போடுறதில்ல, இந்த கட்டத்தை ஸ்க்ரீன் ஃபுல்லாக இழுத்தோம்னா அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக தெரியும், அந்த கட்டம் வந்து தவறாக தெரியும். அதனால இந்த கட்டத்தை சின்னதாக வச்சு பக்கத்தில் வந்து அந்த இடம் காலியாக இருக்கிற ஸ்பேஸில் விளம்பரத்தை போடணுங்கிறதுக்காக, வேறு வழி இல்லை, சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். சரி, இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இங்கே பாருங்கள், லக்னம் வந்து இப்படி இருக்குது சார், சந்திரன் வந்து இப்படி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருவோம், அதாவது சிம்ம லக்னம், மேஷத்தில் சந்திரன். இப்போ பாருங்கள், குரு வந்து சந்திரனுக்கு ரெண்டாவது வீட்டில் உட்காந்துட்டார். இது வந்து சுனப யோகத்தில் வருமா அப்படின்னா, இந்துவுக்கு ரெண்டாம் வீட்டில் இனிய கோவில் இருந்த காலே முந்திய சுனப யோகம் இல்லையா, அப்போ இது சுனபா யோகத்தில் வந்துருது. சரி, இது எப்போ பலன் கொடுக்கும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியறதுங்கிறது குரு தசையோ சந்திர தசையோ நடந்தால் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா, செவ்வாதசை நடந்தாலும் பலன் கொடுக்கும். ஏன்பா அப்படியே அப்படின்னு கேட்கணும்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
அதாவது திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்ததிபதி தான் வந்து சந்திரனுக்கு ரெண்டுல போய் உட்காந்து சுனபா யோகத்தை உருவாக்குறார். அப்போ அஞ்சாம் இடத்ததிபதியான குரு திசை, இன்னொரு திரிகோணாதிபதி ஒன்பதாம் இடத்ததிபதியான செவ்வாய் திசை, இன்னொரு திரிகோணாதிபதியான லக்னாதிபதி அதாவது சூரியனுடைய திசை. அப்போ சூரிய திசை, குரு திசை, செவ்வாய் திசைன்னு சொல்லக்கூடிய மூணு திசைகள்லையும் இந்த சுனபா யோகம்ங்கிறது இந்த ஜாதகத்துக்கு வேலை செய்யும். இதுதான் சார் இது அந்த வேலை செய்யறதுக்கான காலம், அதாவது பலன் கொடுக்கும் காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது மாதிரி. சரி, இப்ப இது இப்படி வச்சுக்கிருவோம். செவ்வாய் உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கிருவோம். இப்படி உட்காந்துருக்காரு. இந்த செவ்வாய் உட்காந்துருக்கிறதுங்கிறது செவ்வாயை கூட நம்ம இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வச்சுக்கிருவோமே. இப்படி வச்சுக்கிருவோம். சனி உட்காந்துருக்காரு. இப்போ இது சுனபா யோகத்தில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். இந்த சுனபா யோகத்தில் சந்திரனுக்கு ரெண்டில் சனி வர்றாரு. எப்படி வர்றாரு? கேந்திராதிபதி. சரி, சிம்ம லக்னத்துக்கு ஆகாதவன் அந்த பாயிண்டை விடுங்க. கேந்திரத்துக்கு அதிபதி, கேந்திராதிபதி பவர்கள் வரலாம், தப்பு இல்லை. இல்லை இல்லை, சிம்ம லக்னத்துக்கு கேடுக்கு அதிபதியான சனி வலுத்து இருந்தால் குடும்பம் கெட்டு விடும், அதெல்லாம் அப்புறம் எல்லா விதியும் கொண்டு வந்து இதே இடத்துல சொருக முடியாது. அப்போ இங்கே வந்து சந்திரனுக்கு ரெண்டாவது வீட்டில் யார் இருக்கா? கேந்திராதிபதி இருக்காரு. சரி, இப்போ எப்படி பலன் கொடுக்கும், எந்த டைமில் இந்த சுனபா யோகம் பலன் கொடுக்கும் அப்படின்னா, சந்திரனுடைய தசை நடக்கணும், சனி தசை நடக்கணும், அடுத்தது சூரிய தசை நடந்தால் பலன் கொடுக்கும், செவ்வாய் திசை நடந்தால் பலன் கொடுக்கும், சுக்கிரன் திசை நடந்தாலும் பலன் கொடுக்கும். ஏன்பா அப்படி அப்படின்னா, கேந்திராதிபதிகள் யார் யார் சார்? செவ்வாய், சனி, சுக்கிரன், சூரியன், இவங்க நாலு பேர் தானே கேந்திராதிபதி. இந்த கேந்திராதிபதிகளுடைய திசை எந்த திசை நடந்தாலும் இந்த சுனபா யோகம் பலன் கொடுக்கும். காரணம், கேந்திரஸ்தானாதிபதி தான் சுனபா யோகத்தை உருவாக்குறார். அப்போ இந்த இடத்துல சுனபா யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு யோகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு மற்ற கிரகங்களுடைய திசை நடந்துட்டு இருந்தா கூட இந்த சுனபா யோகம் நடக்கிறப்ப வந்து சுனபா யோகத்துக்கு சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசை மிகுந்த யோக திசையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம்.